குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். லூ பாயிண்டில் ஏற்பட்ட கசிவு, திடீரென வெடித்து சிதறிய பாய்லர், ஓட்டம் பிடித்த தொழிலாளர்கள், சிக்கியவர்களின் நிலை என்ன? மீண்டும் வட சென்னையில் பகீர். சென்னை தண்டையார்பேட்டையில் அமைந்துள்ளது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனம். இது மத்திய அரசின் பெட்ரோலியத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் பொதுத்துறை நிறுவனமாகும். இந்த தொழிற்சாலையில் 500 மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் நிரந்தர தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இங்கிருந்து பெட்ரோலியம், எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் சுத்திகரிப்பு செய்து டேங்கர் லாரியின் மூலம் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வழக்கம் போல டிசம்பர் 27 தொழிலாளர்கள் பணி செய்து கொண்டிருந்தனர். அப்போது மதியம் 1 அளவில் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் உள்ளே லூ பாயிண்ட் எனப்படும் பாய்லருக்கு செல்லும் பைப் லைனில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டது. அந்த கசிவானது தொடர்ந்து அதிகரிக்கவே அருகில் இருந்த பாய்லர் பயங்கர சத்தத்துடன் திடீரென வெடித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உள்ளே வேலை செய்து கொண்டிருந்த ஊழியர்கள் அனைவரும் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்தனர். அந்த சுற்றுவட்டார பகுதி முழுவதும் பலத்த சத்தம் கேட்டதால் பகுதிவாசிகளும் அலறி அடித்துக் கொண்டு தெருவிற்கு ஓடி வந்தனர். பாய்லர் வெடித்ததில் அப்பகுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து தீயணைப்புத்துறை மற்றும் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் நடவடிக்கையில் இறங்கினர். மேலும் பாய்லர் வெடித்ததில் சிக்கி படுகாயமடைந்த சரவணன், பெருமாள் உள்ளிட்ட 4 ஊழியர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த கோர விபத்தில் சரவணன் மற்றும் பெருமாள் ஆகிய இருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பிறகு பயங்கர தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இதற்கிடையில் சம்பவ இடத்திற்கு வந்த ஆர்கே நகர் போலீசார் முதற்கட்ட விசாரணையை தொடங்கினர். விசாரணைக்கு பிறகே விபத்திற்கான காரணம் தெரிய வரும் என போலீசார் தரப்பில் சொல்லப்பட்டுள்ளது. மேலும் விபத்து நடந்த தண்டையார்பேட்டை பகுதியை சுற்றிலும் எண்ணெய் நிறுவனங்கள் அதிகம் இருப்பதால் திடீரென்று எண்ணெய் கசிவால் ஏற்பட்ட இந்த விபத்து குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் தீ மற்ற இடங்களில் பரவாமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆபத்தான நிலையில் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கரிமேடு பகுதியைச் சேர்ந்த 52 வயதான பெருமாள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மற்ற 3 தொடர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தொடர் மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வருவதாகவும் மருத்துவ வட்டாரங்களில் தகவல் வெளியாகியுள்ளது. விபத்தில் உயிரிழந்த பெருமாளின் உடலானது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிந்த பின்னர் உறவினரிடம் ஒப்படைக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளர் பெருமாள் பாய்லர் வெடித்து இறந்த செய்தியை கேட்டு அவரது குடும்பத்தினர் கதறி அழுதனர். இதனை அடுத்து தண்டையார்பேட்டை இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சென்னை மாநகராட்சி இணை ஆணையர் சமீரன், விபத்திற்கான காரணம் என்பது விரிவான விசாரணைக்கு பிறகே தெரிய வரும், விபத்து நடந்த இடம் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது, விசாரணையானது விதிமுறைகள் படி நடந்து வருகிறது என கூறினார். வட சென்னை பகுதியில் உள்ள ஆலைகளில் கடந்த சில நாட்களாக நிகழ்ந்து வரும் எண்ணெய் கசிவு, வாயு கசிவு, பாய்லர் வெடித்து விபத்து போன்ற சம்பவங்கள் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களிடையே அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.